ஹாய் அதான் தமிழ் விவாஸ் நான் உங்கள் விஷ்ணு கஜா. நம்ம இங்கே இன்னைக்கு மெக்கானிக் ஷாப் வீடியோவில் என்ன வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளாக நீங்கள் ஆவலாக கேட்டுட்டு இருந்த ஒரு வண்டி தான் யமஹா RX 100. ஸோ அந்த வண்டியோட ஃபுல் டீடைல் ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட ப்ரௌட் ஓனர்னு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டர் யமஹா விக்கி ப்ரோ. ப்ரோ வெல்கம் ப்ரோ. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ஓனர். நான் நிறைய RX 100 பார்த்துருக்கேன் இதுக்கு முன்னால், பட் ஆனால் இந்த அளவுக்கு யூனிக்காக வண்டியை பற்றி இந்த அளவுக்கு தெரிஞ்ச யாரையும் ஒருத்தர் கண்டிப்பாக நான் பார்த்துல, இது வரைக்கும் மீட் பண்ணல. ஸோ இப்போ இந்த வண்டி அவங்க எடுத்ததுலேருந்து, அந்த வண்டி செலவு பண்ணதுலேருந்து டில் நவ், இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் என்னென்ன ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, அப்படி எல்லாத்தையும் தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா RX 100 ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எங்கேருந்து ப்ரோ இதோட லவ் ஸ்டார்ட் ஆச்சு? எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த வண்டி வந்து நான் சின்ன வயசுலேருந்தே பார்க்கணும். வண்டி என் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே 100 யூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்பால இருந்து. அப்பா வந்து ராஜ் டூட் வச்சிருந்தாரு, மாமா வந்து RX 100 வச்சிருந்தாங்க. ஓகே, ஒரு கிரேஸ் சின்ன வயசுல இருந்து இருந்து. அதுக்கப்புறம் நான் வளர்ந்து காலேஜ் படிக்கிற டைம்ல ஃபர்ஸ்ட் டைம் லைசன்ஸ் போட்டேன். ஓகே, எனக்கு 100 தான் வேணும். அடம் போட்டு வண்டி எடுக்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பட் ஆனா பட் ரொம்ப ரிஸ்கி பைக். ஓகே, நீங்க எல்லாம் பைக் ஹேண்டில் பண்ற மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது. மேஜரா ஆக்சிடென்ட்ஸ் ஆன. ஆமா, கண்டிப்பா இஷ்யூஸ்லாம் இருக்கறனால. ரெண்டாவது நாம்ஸ் படி பார்த்தாலும் 2 ஸ்ட்ரோக். அந்த டைம்ல 4 ஸ்ட்ரோக்லாம் ரொம்ப அட்வான்ஸா இருந்தாலும், பட் எனக்கு அந்த பைக் அது எப்பயர் ப்ரோ கரெக்ட்டா 2008 to 9 கிட்டத்தட்ட 12 இயர்ஸா நீங்க இந்த வண்டி மட்டும் தான் யூஸ் பண்ணா? ஆல்டர்னேட் ஏதாவது வண்டி வச்சிருக்கீங்களா ப்ரோ? இல்ல, எதுமே இல்ல. 100 மட்டும் தான். 12 வருஷமா 100 மட்டும் தான். வண்டியோட லவ் ஸ்டோரி பத்தி சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வண்டி எப்படி, இந்த வண்டியை சூஸ் பண்ணீங்க, எப்படி வாங்குனீங்க ப்ரோ? ஏன்னா 2 ஸ்ட்ரோக்ல இருந்து 4 ஸ்ட்ரோக் சேஞ்ச் ஆயிட்டு இருந்த காலகட்டம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா அதோட மார்க்கெட் ஜாஸ்தி. ஸோ நீங்க வண்டி எவ்வளவுக்கு வாங்குனீங்க, யார்கிட்ட இருந்து வாங்குனீங்க, எப்படி எல்லாம் அந்த வண்டி தேடி அலைஞ்சீங்க? நான் இருக்கும் போதே 100 பயங்கர டிமாண்ட். ஓகே, வண்டி கிடைக்கல. அப்போ நான் வாங்குற டைம்ல 3rd owner 4th owner தான் நிறைய பேர் இருந்தாங்க. வண்டி அப்பவே வண்டி ஸ்கிராப் கண்டிஷனு, ரன்னிங் கண்டிஷன் இல்லாத வண்டி. ஆக்சுவலா இந்த வண்டி எடுக்கும் போது ரன்னிங் கண்டிஷன் இல்லை. தெரிஞ்ச மெக்கானிக் மூலமா ஒரு பக்கத்து கிராமம், அந்த கிராமத்துல ஒருத்தர் வச்சிருந்தாரு, அதுவும் அன்கண்டிஷன்ல தான் இருந்தது. அதை என்ன சொல்லிருந்தீங்க, வெறும் எலும்பு கூட தான் இருந்தது வண்டி? அப்படி அப்படிதான் இருந்தது. பட் வெளியே எடுத்துட்டு நான், எனக்கு என்ன ஒரு பெரிய பிளஸ் அதுல, அது ஃபர்ஸ்ட் ஓனர் வண்டி. ரெண்டாவது நம்பர், இந்த நம்பர் பாத்தீங்கன்னா 3222. இந்த வண்டி வந்து 1985 to 1996 வரைக்கும் ரிலீஸ் பண்ணாங்க. பட் இந்த 85 to 87 வந்து சிகேடி மெத்தட்ல தான் விட்டாங்க, கம்ப்ளீட் நாக் டவுன் மெத்தட்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, இந்த ஸ்பேர் எல்லாமே ஜப்பான்ல ரெடி பண்ணி ஒரு பாக்ஸ்ல வச்சு அசம்பிள் பண்ணி இந்தியா காமிச்சிருவாங்க. இங்க வந்து அந்த ஸ்பேர் அசம்பிள் ஆகும். வண்டி வந்து ரன்னிங் கண்டிஷன் இல்லைன்னு சொன்னீங்க. ஸோ வண்டி வாங்கி எவ்வளவு செலவு பண்ணீங்க ப்ரோ? ஒரு 40+ தான் செலவு பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் வண்டி ரெடி பண்ணும்போது என்ன கலர் ரெடி பண்ணீங்க ப்ரோ? ஃபர்ஸ்ட் கிரே கலர். ஆக்சுவலா அது ஒரிஜினல் கலர் கிரே கலர். கிரே, ஆனா இப்போ நீங்க பிளாக் மாத்திருக்கீங்க. ஸோ இப்போ இந்த வண்டிக்கு இது எத்தனாவது எவல்யூஷன் ப்ரோ? உங்க கிட்ட வந்து தேர்ட் டைம் ஃபுல்லா ரெடி பண்ணீங்க. தேர்ட் டைம் ஃபுல்லா ரெடி பண்ணது வித்தவுட் பெயிண்டிங் மட்டும் இல்லாம இன்னர் வரைக்கும். பெயிண்டிங் எல்லாம் கிடையாது, ஒரிஜினல் டேங்க், ஷீல்டு, கேஸ் எல்லாமே ஒரிஜினல். இது பெயிண்ட் இல்லையா ப்ரோ? பெயிண்ட் இல்ல, இது ஒரிஜினல் டேங்க். இது ஸோ ஒரிஜினல், எல்லாமே ஒரிஜினல் ப்ரோ. ஸோ எப்படி உங்களுக்கு ஸ்பேர் எல்லாம் கிடைச்சது? ஆக்சுவலா சொல்லணும்னா பேஷன்ஸ் அண்ட் பேஷன் தான் ரொம்ப மெயின் காரணம். ஆக்சுவலா இந்த பைக் ரெடி ஆகிறதுக்கு 1.5 இயர்ஸ் ஆயிடுச்சு. 1.5 இயர்ஸ்? 1.5 இயர்ஸ் டோட்டலா. எதனால 1.5 இயர்ஸ் ஆச்சு? ஏன்னா நாங்க ஸ்பேர் ஆர்டர் பண்ணா பேக்லாக் ஆர்டர் வராது. அந்த சைலன்சர் வந்து 6 மந்த் ஆச்சு. இந்த டேங்க் வந்து எங்க இருந்து ஆர்டர் போட்டீங்க ப்ரோ? இதெல்லாமே இல்ல, ஒரே இடத்துல ஆர்டர் போட முடியாது. ஒரே இடத்துல இருந்து ஆர்டர் போட்டா உங்களுக்கு வந்து பல்க் அமௌண்ட் எதனா பேக்லாக் ஆயிடும். ஓகே, அதனால ஸ்பிட் பண்ணி ஸ்லிப் பண்ணி ஆர்டர் போடும். 1.5 இயர்ஸ் ஆச்சு. 1.5 இயர்ஸ் இதுல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, இதுல ஃபுல்லாவே மெட்டல் தான். மெட்டல் ஆனா லோ வெயிட். லோ வெயிட், 98 kg தான். 98? அது இது வரைக்கும் எப்படின்னு தெரியல ப்ரோ. ஏன்னா ஓவரால் எல்லாமே மெட்டல். இன்னைக்கு வர்றது எல்லாமே ஃபைபர், பிளாஸ்டிக். ஆமா, இல்ல ஃபைபரா இருந்தாலுமே கூட வண்டியோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 100 கிராஸ் பண்ணிருது. ஸோ எல்லாமே மெட்டலா இருந்தோ வண்டியோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 98ல கொடுக்குறது ரொம்ப பெரிய விஷயம். பெரிய விஷயம். அது 87 to 95 பீரியட்ல வந்து கொஞ்சம் RX 100ல இஷ்யூ ஆயிடுச்சு. ஓகே, குளோபல் லெவல்ல நிறைய பேர் பிரிச்சு இந்த 100cc தானே செக் பண்ற அளவுக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்சி. அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ். ஆமா, அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இது கூட காம்பீட் பண்ண அந்த ஹீரோ ஹோண்டா CD 100,
இருக்கீங்க ஒண்ணு சேலம்ல இருந்து வாங்கிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த அளவுக்கு பொறுமையா இருக்க மாட்டேன் ப்ரோ. ஏன்னா ஒரு ஒரு விஷயம் அங்க இருந்து வந்து வண்டி அசம்பிள் ஆகி பட் உங்க கண் முன்னால் நிக்கும் போது நீங்க இது வரைக்கும் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க ப்ரோ இதுக்கு? இதுக்கு ஒரு 1 lakh மேலே தான் ஸ்பெண்ட். தேர்ட் டைம்ஸ் இந்த வாட்டி மட்டும் ரெடி பண்ணதுக்கு 1 lakh செலவு பண்ணீங்க. ஓகே ஓகே. ஆக்சுவலா 100 க்கு மேல தான் ஆயில் ஊத்தாங்க. இது அந்த ப்ராப்ளம். எப்படி ப்ரோ இதுல எப்படி ப்ரோ? இது வந்து சைடு ஆயில் நாங்க தனியா வச்சிருக்கோம். இது 2T ஆயில் டேங்க் இது. ஓகே. இது ஆயில் மீட்டர் இது. இத நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம். கூலண்ட் ஆயில் மாதிரி இருக்கு அது. ஆமா கிரீன் கலர்ல. நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும் கூலண்ட் ஆயில் இருந்து நாளை கண்டு ஏர் கூல்ட் இன்ஜின். அதனால அந்த வேலை பண்ணி இப்போ நம்ம பங்க்ல போய் ஃபியூல் போட்டனா இதுல ஆயில் ஊத்த வேணாமா ப்ரோ? வேணாம். நான் நிறைய 100 யூஸ் பண்ணிருக்கேன். எல்லாமே வந்து நீங்க சொல்ற மாதிரி இன்ஜின்ல தான் சேர்த்து ஊத்துவாங்க. ஆயில் ஊத்திட்டு அது கிடைக்காத ஒரு ரீசன் தான். ப்ரோ இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் முக்கியமாக கேட்கணும். நீங்கள் இந்த 4 கீருக்கு ஒரு ரேஷியோ என்கிட்ட சொன்னீங்க, கியர் ரேஷியோ சொன்னீங்க, அது எப்படி ப்ரோ? அது ஒரு வாட்டி வண்டியை பற்றி நான் சொல்லும் போதே உங்களுக்கு சொல்கிறேன். டிசைன்லேருந்து எல்லாமே இது வந்து 1992 மேக். 1992 தான் மேக் பண்ணாங்க. நான் வாங்கினது 2000. கம்பெனி ரிலீஸ் பண்ணும்போது 100cc 11 BSP 6500 RPM ஓகே. அவங்க கம்பெனியில் ரிலீஸ் பண்ணது. பட் இது டியூன் பண்ணால் பெரிய பவர். இது 11 HP ஹார்ஸ் பவர் சொன்னி. டியூன் பண்ண எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ப்ரோ? இது வந்து ரா பவர், அதனால தான் இது டிராக் ரேஸ்ல மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே புரியுது. இப்போ முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இதில் என்ஜின் டிசைன் தான். இன்னைக்கும் மார்க்கெட்டில் இந்த 2020 100 சிசியில் வர எந்த பைக்குமே இந்த பைக்கை பீட் பண்ணவே முடியாது. எந்த ஒரு இதுலையுமே சரி, ஸ்பீட்லேயும் சரி, மைலேஜில் வேணால் மேபி, பட் அது இந்த பைக் வச்சுருந்தா அதை பார்க்க மாட்டோம் கண்டிப்பாக. பட் பர்ஃபார்மன்ஸில், ஒரு டிரைவிங் ஸ்டைலில், உங்கள் கம்ஃபர்ட்டில், ஏன்னா இது ஆர்டினரி கம்யூட்டர் பண்ணலாம், ரேசிங் பண்ணலாம், ஸ்போர்ட்ஸ் பைக்காகவும் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நீங்கள் ஹைட்டாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம், ஒல்லியாக இருக்கும், ஷார்ட்டாக இருக்கும், அந்த மாதிரி எல்லாருக்கும் செட் ஆகும். இப்போ வர மாதிரி பாடி டிசைன்லாம் கிடையாது. இது ஏரோடைனமிக்ஸ் இருக்கனால ரொம்ப ரொம்ப ஷேக்கியாக இருக்காது. இப்போ நீங்கள் வந்து ஒரு என்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா 1200 to 1500 kilometers அங்கே இன்ஜின் சேஞ்ச் பண்ணுவோம். அந்த 1500 நீங்கள் ஸ்ட்ரெச்சாக ஓட்டலாம். ஏன்னா இது ஏர் கூல்ட் இன்ஜின், ரேடியேட்டரோ கிடையாது. கியர் ரேஷியோ கொஞ்சம் சொல்லிடுங்க ப்ரோ. நீங்கள் ஒரு ஒரு கியருக்கு ஒரு ஒரு விஷயம் சொன்னீங்க. அது ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் கியர் பார்த்தீங்கன்னா இனிஷியல் இனிஷியல்லாம் 0 to 10 அது வரைக்கும் தான் நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் கியர் யூஸ் பண்ணுவோம். இப்போ கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் 20 வரைக்கும் போகலாம். பட் அது வந்து பிக்கப் அடி வாங்கிட்டு செகண்ட் கியர் பிக்கப் கொடுத்துருவாங்க. செகண்ட் கியர் போட்டிங்கன்னா அடுத்த 20 to 30 இல்லை ஒரு 40 பிக்கப் போகும். அதுக்கடுத்து சேசிங்கு. சேசிங்கன்னா தமிழகனை திறத்துறது திறத்துறது மூணாவது பைக்கு. நம்ம இன்னொரு பைக்கை திறந்தோம்னா தேர்ட் கியர் போட்டு திறத்துனீங்கன்னா அந்த அளவு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஃபோர்த்து ப்ரோ? ஃபோர்த் வந்து டாப் எண்டு அவ்வளோதான். அந்த ஒரு 100 or 110 போயிட்டு நீங்கள் ஃபோர்த்து போயிட்டீங்கன்னா வண்டி வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அப்படியே கிராஜுவலாகிடும். ஃபோர்த்து கியரில் கிராஜுவலாகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் போகும் போது தான் உங்களுக்கு வீல் ஸ்பீடில் தான் ஒரு அதாவது வீல் சுற்றுற ஸ்பீடில் தான் உங்களுக்கு வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகுமே தவிர என்ஜின் பர்ஃபார்மன்ஸ் ஆகாது. 5 ஓனர் மாறினாலுமே கூட அந்த ஓனர் சொல்கிறது தான் ரேட்டு இந்த வண்டிக்கு. ஸோ அப்படி ஒரு மவுஸ் கண்டிப்பாக கிரியேட் பண்ணியிருக்குன்னா 5 மடங்கு விற்கிறாங்க. 70,000 1 lakh வரையும் இருக்கு ப்ரோ. நான் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கம்ப்ளீட்டாக ரெடியான ஒரு வண்டி 1 lakh வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வண்டி வந்து வித்தவுட் ரன்னிங் கண்டிஷன்லேயே 15,000 அந்த மாதிரி இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கான கிரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரையும் ஏன் இருக்குன்னா இவ்வளோ விஷயம் நீங்கள் சொன்னதுனால தான் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தேன் சவுண்டு தான். ஆமாம், நிறைய பேர் சவுண்ட் வந்து என்ன நினச்சிக்கிறாங்கன்னா அதோட சைலன்சர் தான். சைலன்சர் கட்டி தனியாக மேக்ஸ் சென்டரில் போட்டு ஓட்டுறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். பட் பீட் வந்து சைலன்சரில் கிடையாது. சைலன்சர் கோரு சப்போர்ட் பண்ணோம், ஆனால் மெயின் என்ஜின் தான். அந்த 100 மட்டும்தான் அந்த பீட்டு வரும். அது அந்த பிஸ்டன் மூவ்மெண்ட்னால அதில் ஏற்படுற கம்பர்ஷனால வர கோரோட கனெக்ஷன்ல தான் உங்களுக்கு அந்த பீட். சைலன்சர்லாம் அப்போ விஷயம் இல்லை. சைலன்சர்லாம் விஷயம் இல்லை. அப்படின்னா பார்த்தா இந்த சைலன்சர் மட்டும் நீங்கள் நிறைய சேல்ஸ் ஆகும். FZ கைட்டு இந்த சைலன்சர் போடலாம் கண்டிப்பாக.
ஆனா உங்களுக்கு அந்த சவுண்ட் வராது, பெர்ஃபெக்ட்டா வராது. ஓகே, இப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இதுல பெர்ஃபெக்ட் சவுண்ட் வரும். சோ இந்த அளவுக்கு கம்ப்ளீட்டா வண்டி, ஏன்னா நிறைய RX 100 வந்து பாத்தீங்கன்னா சுவிட்சஸ் எல்லாம் இருக்கும், பட் அது அந்த அளவுக்கு வேலை செய்யாது. நீங்க எல்லாமே நம்ம போடுற எல்லா சுவிட்சுமே வேலை செய்யுது, எல்லா பட்டனுமே வேலை செய்யுது, இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா வேலை செய்யுது ப்ரோ. ஸோ நீங்க இதுல இருந்தே தெரியுது வண்டி எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணீங்க. ஸோ ரொம்ப நன்றி ப்ரோ.